ஐசக் வந்து தனியா ஒரு டிராவல் போயிருக்காரு திருநெல்வேலியில. ஏன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். சார் குட் மார்னிங் சார். ஏய் படிச்சவனாடா நீ? இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஐசக் பத்தி தான். சரி என்ன கண்டுக்கல? ஓகே உன்ன சுத்தமா கண்டுக்கல ஷேலி, உன்ன ஒரு ஆளாவே ரெஸ்பெக்ட் பண்ணல. ஹலோ என்ன பண்ற ஐசோ? வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நீங்க உங்களோட வீட்டில் ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், உங்க லவ் ஒன்ஸ் சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் வீடியோ. காலையில் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5:00 ஆகுது. காலையில் எழுந்து என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு சேட்டை பையன் வந்து ஊர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போறாரு, நானும் ஷேர்லியும் இல்லாமல். அது அந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் ஸ்பெஷலாக இதை இப்போ நான் ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐசக் வந்து என்னையும் ஷேர்லியும் விட்டு அவர் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதே கிடையாது. அண்ட் யார் கூட ட்ராவல் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்லியோட அம்மா அப்பா கூட தான் ட்ராவல் பண்ண போறாரு அவர். ஏன் அப்படின்னா ஐசக் வந்து என்ன ஷேர்லி தாண்டி யாரை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்லியோட அப்பா. அவங்க வந்து அவ்வளோ க்ளோஸ், திடீர்னு அவன் அழுதுட்டு இருக்கான், யாரை பார்த்தா கண்ட்ரோல் ஆவான்னு பார்த்தீங்கன்னா ஷேர்லியோட அப்பாவுக்கு தான். மாமாவோட ரொம்ப ரொம்ப பெட்டவர், மாமாவை பார்த்தாலே அப்படியே ஜாலியாக துள்ளி குவிச்சு ஓடிடுவான். அந்த தைரியத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக எப்போ எங்கே ட்ராவல் பண்ணாலுமே நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனு பார்க்கும்போது கார். ஸோ அதனால் எப்போவுமே இது வரைக்கும் அவனை வந்து எங்கே போனாலும் காரில் கூட்டிகிட்டு போயிடுவான். நியர்பை டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப லாங் கார்லேயே போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ட்ரெயினில் எங்கேயுமே பெருசாக ட்ராவல் பண்ணல. பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரை விட ட்ரெயின் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ட்ரெயின்னாலே அவ்வளோ ஜாலியாக பார்ப்போம். அதனால் அவர் வந்து நான் கண்டிப்பாக நான் ஊருக்கு நான் போவேன், தாத்தா கூட போவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி போகிறாரு. பட் ஆனால் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அவன் வந்து ஜாலியாக அப்படியே போயிடுறானா, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம கூட வந்துடுறானா அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா டேடி மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம், டேடி நான் போக மாட்டேன் அவங்கள விட்டு, நான் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு சொன்னான். எப்படி இருக்கும்ல? ஸோ அதான் அவன் என்ன பண்ணுறான்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். 4:30 இது வரைக்கும் எந்திரிச்சது இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கேன் 4:30. நீங்க பாருங்க வந்துட்டாரு சார். சார் குட் மார்னிங் சார். ஏய் படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். என்னது பைய, இவனுக்கு ஸ்நாக்ஸா? ஓ மெட்ராஸ்ல வச்சு கொரியர் போதா? ரெண்டு மணி நேரம் தான் தூங்கி இருக்கான், எந்திரிச்சு உட்காந்துட்டான் பாருங்க. சார் எங்க சார் போறீங்க இன்னைக்கு? தாத்தா கூட ட்ரெயின்ல போறீங்களா? ஊருக்கு போறியே, உனக்கு அங்க டாடி தேடாதா? தேடாதா? ஏய் தூக்கத்துல உளராத, ஒழுங்கா சொல்லு டாடி தேடுன்னு சொல்றான். சார் ஐசக் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சமா சொல்லுங்க சார், டாடி எனக்கு ரொம்ப தேடுன்னு. தேடலையா? ட்ரெயினில் போயிட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படியே அழுது பிடிச்சிக்கிட்டு என்ட ஓடி வந்துடுவான் பாருங்க. அப்படி எப்படி ஒரு பாசமாக வளர்த்துருக்கேன் நான் உன. நான் டேய் கொஞ்சமாக தான் ஆக்டிங் பண்ணுறாடே டேடியை பிடிச்ச மாதிரி. சரி என்ன விடு, மம்மி இல்லாமல் இருந்துப்பியாங்க. ஐயோ அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. சொல்லு, இதுக்கு மட்டும் வாய் திறக்கல, ஏன்னா அந்த பாசம் வந்து கொஞ்சம் டச் ஆகுதாங்க. ஓ மம்மி வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு அங்கே போர் அடிக்குமே. சார் மம்மி பிடிக்குமா டேடி பிடிக்குமா சார் உங்களுக்கு? டேடி மட்டும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காண்டி. அது என்னன்னா அவனை எப்பவுமே தாத்தா வீட்டில் விடுறதுக்கு முன்னாடி நான் கேட்பேன், டேடி பிடிக்கும்னு சொன்னா தாத்தா வீட்டுக்கு விடுவேன், இல்லைனா விட மாட்டேன். தாத்தா கைக்கு போனதுக்கப்புறம் நம்ம கேட்டோன்னா டேடி பிடிக்காதுன்னு தாத்தா தான் பிடிக்கணும். தெளிவாக இருக்கீங்க சார் நீங்க. உன்னை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐசக் பற்றி தான். பண்ணுற சேட்டைகளை அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி சில நிமிடங்கள் கழித்து முழிச்சிருக்காரு, அவனுக்கு வந்து டாடி தான் பிடிக்குமா, எப்படி எப்படி உங்க கூட வரப்போறான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவன் அவன் சொல்லிட்டான், டாடி நான் உங்க கூட தான் இருப்பேன்ட்டான். என்ன சொல்லலாம் ஐசக், டாடி கூட தானே இருப்பேன் நீ? என்ன தொங்கிருச்சு சார், நான் சும்மா தான் சொன்னேன், நீ இப்ப தாத்தா கூட போங்க. ஃப்ரெண்ட்க்கு லேட் ஆச்சு, வீரன் ரதத்தை விரைந்தான். கிளம்பிட்டா போதே.
ரொம்ப டைம் ஆனதுனால ஐசக்கு தூக்கிட்டவங்க ஓடிட்டாங்க கார்ல இருந்து. இப்பதான் வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். இங்க எல்லாம் பார்க்கிங் இல்ல மக்களே, தாம்பரத்துல 15-20 வெஹிக்கிள்ஸ் நிப்பாட்ட முடியும் அவ்வளவுதான். அதை தாண்டி வெளியே தான் போய் நிப்பாட்டிட்டு வரேன். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகணும். பார்க்கிங் டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். போன் பண்ணி சொல்லிட்டாங்க வண்டி வந்து வரப்போது நீங்க பொறுமையா வாங்க அப்படின்னு. பாப்போம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்க போறேன். நாகூர் கோயில் வரைக்கும் போதான் நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இவங்க புக் பண்ணிருக்கிறது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. டைம் இஸ் 5:53. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வண்டி தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. சில நிமிடங்களில் நடைமேடை 4 இருந்து புறப்படும். வாங்க போவோம், வாங்க போவோம். என் வீட்டில் என்ன வந்து வெயிட் தூக்குறதுக்குனே வளர்த்துருக்காங்க மக்களே. மாமா அப்படியே திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. மாமா சர்லியோட அப்பா அம்மா வீடியோவில் காட்டிக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அப்பா அம்மாவை ஏன் காட்டல அப்படின்னு. நாங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோஸ் பண்ணுறோம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு மாமாவோட ஊரில் நிறைய நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அவங்க சின்ன வயசில் போன இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறோம். அத்தையோட அவங்க கைப்பக்குவம் கை வண்ணம்னா குக்கிங் தான், சூப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறோம் கேட்டு. சார் அதெல்லாம் குட் ஸ்ட்ரீன்லாம் இருக்கட்டும் சார். சரி இப்போ டேடி வீடியோ எடுக்கணுமே, இங்கே இருந்தா யார் எடுப்பா? எனக்கு நீ இருந்தால் தானே வீடியோ ஓடுது, எல்லாரும் கேட்குறாங்களே ஐசக் வேணும்ட்டு. சரிங்க வா, இங்கே வா. நீ ஹாப்பியாக போயிட்டு வரீங்களா இன்னைக்கு? ஆமாம். பாருங்க மக்களை எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. வரும் சொல்லி அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். ட்ரெயின் லேட்டு போல இருக்கு. இன்னைக்கு வர வேண்டிய பிளாட்ஃபார்ம்ல இந்த வண்டி வந்து நிக்குது. நான் லாரி டயருக்குள்ளலாம் பூந்து வந்தேன். இன்னைக்கு அவ்வளவு வேகத்துல வந்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்லும் வயலட் எல்லாம் பண்ணல மக்களே. அது ஆரஞ்சு கலர்ல இருந்துருச்சு. ஓஹோ, ஓகே. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்போதான் நானே பாக்குறேன் மக்களே. அதுக்குள்ள ஐசக் வந்து டிராவல் பண்றாரு அந்த வண்டியில. C3 வாங்க வாங்க வாங்க. பாய் செல்லம் ஐசக் பாய். மாமா இது ஒன்று இருக்கு. ஆ பார்த்து பொறுமையாத்த. உள்ள உள்ள போங்க, உள்ள போங்க. ஹலோ 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 பாய். சரி ஐசக் பாய், லவ் யூ. அதை வர இருப்பாரு, அங்கே வர இருப்பாரு. எங்க சீட் இருக்குன்னு தெரியலையே. இங்கே போற சொல்லி சீட்டை திருப்பிக்கிட்டாங்க பாரு. பாரா இப்படி திருப்பி போட்டு உட்காந்துக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு. ஜெனரல் சீட்ல தான் நான் உட்காருவேன் சொல்லி சண்டை போட வேணாம். இந்த ஒரு சீட் தான் ஜெனரல் சீட் இருக்குன்னு ரெண்டத்தையும் திருப்பிட்டு இப்படி பார்த்து உட்காந்துக்க வேண்டிதான். அவ்வளோதான், லாக் பண்ணிட்டாங்க. ஏ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அவன் பார்க்கவே இல்லை நம்மள. எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் பாருங்க மக்களே. அந்த பையன் என்ன கண்டுக்கவே இல்லை. போயிட்டு சூப்பர். ஒரே ஒரு டிக்கெட் எனக்கு மட்டும் எடுத்திருக்கேன். உன்ன கேட்டாங்கன்னா வண்டியில அடிச்சு பிடிச்சி ஏறினா அப்ப கூட எனக்கு இப்படி இருக்குல்ல. ரிட்டர்ன் போகும்போது பாருங்க மக்களே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் சீரியஸ்லி சமக்கோ. இப்போ இவ்வளோ கூட்டம், ஒட்டு மொத்தமாக ஒரு ஏடியாக வெளியே போனால் வண்டி எப்படி ஏரியெல்லாம் போவாங்க? கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாகவே இவ்வளோ கூட்டம் அப்படியே இருக்கு. எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கா? அப்படியே புளிமுட்டை. ஐசு குட் பாயா இருக்கு. என்ன தொல்லை பண்ணாத என்ன? பாய், லவ் யூ. பாய். ஒரு வேகத்துல காரை எங்க கொண்டு போய் விட்டுருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்க. அப்படியே பொத்தனாப்புல அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டேன். இவ்வளவு தூரம் நடந்துருக்கு எப்படி ஆயிட்டோம் பாத்தீங்களா? இதுதான் மக்களே எனக்கு பிடிக்காது ட்ரெயின்ல. யூஸ்வலா ஏன்னா நம்ம போய் வண்டியை விட்டுட்டு ஏறி போய் லக்கேஜை தூக்கிட்டு கார்ல தூக்கி போட்டோமா ஜாலியா அப்படியே வண்டியில ஒரு 100 ட்ராவல் பண்ணமா. அவனுக்கு ட்ரெயின்
ட்ரெயின் இது வரைக்கும் பெரிய லெவலில் போனதே கிடையாது எங்கேயுமே. ஒரே ஒரு வாட்டி அவர் வந்து கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து அண்ணன் கூட கோயம்புத்தூர் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த டைம் ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு பார்த்தான் டாடி, நம்ம ட்ரெயினில் போகலாம் டாடி, ட்ரெயினில் போகலாம் ட்ரெயினில் போகலான்ட்டு. அதுக்கப்புறம் நான் தாத்தா கூட கிளம்புறேன்ட்டான். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்படி தனியாக போனதே கிடையாது. அவர் தாத்தா வீட்டுக்கு போனால் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறது இல்லை டூ நைட் ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக டக்குன்னு அப்படி விட்டது கிடையாது. முன்னாடி வந்து என்ன பண்ணுவான்னா, தாத்தா வீட்டில் விட்டவுடனே விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு ஃபோன் வரும், சரி உன்னை நான் பார்க்கணும் வா அப்படின்வான். அவர் அப்படி தான் அவர். இன்னைக்கானா அவன் வந்து ட்ரெயின் பாருங்க ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, அவர் ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்றான். ட்ரெயினில் ட்ராவல் பண்ண பழகணும் போல இருக்குது. என்ன ஒன்று டிக்கெட் புக் பண்ணுறது, அதுவே பெரிய பெரிய போராட்டம் மக்களே. அது டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சு போட்டு நம்ம பேரை ஃபில் பண்ணி அனுப்பி அப்புறம் டிக்கெட் புக் பண்ணி, இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் புக் பண்ண ட்ரெயினை போய் பிடிக்கிறது அதோட ரொம்ப பெரிய கஷ்டம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளை வந்து நம்ம போய் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் அரை செகண்ட்லலாம் பதில் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் கேட்போம் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்லாம், அதெல்லாம் எப்போ எங்கே வரும்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது வேறு ஒரு பெரிய போராட்டம். அதுக்கடுத்து எந்த இடத்துல நிற்கும், எந்த நம்பரில் வந்து ட்ரெயின் நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது. வந்தே பாரத் வந்து பாருங்கள், வந்தது நின்றுச்சு உள்ளே ஏற்றி அப்படி அவங்க போகிறதுக்குள்ளே கிளம்பி போயாச்சு டோரை மூடிட்டு. நான் எனக்கு இந்த விஷயம் தெரியாது சொல்லி இன்னைக்கு நான் உள்ளே போய் மாமாவுக்கு பேக் கொடுக்கணும்னு உள்ளே போயிருந்தேன்னா என்னை பூட்டி கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே அவங்க அந்த பூட்டுறது அந்த பான் ஒரு சவுண்டு போடுறது வண்டி எடுக்கிறது எல்லாம் ஒரே டைமில் நடக்குது, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அப்படியே போயிடுது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதனால தான் ட்ரெயின் ஜேர்னியே நான் தவிர்த்துக்கிறது. பட் அதில் ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 hours நம்ம இப்போ ஜேர்னி பண்ணுறது எல்லாமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணியிருக்க அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ட்ரெயின் அந்த சீட்டெல்லாம் அப்படி திருப்பி போட்டு உட்காந்து வியூ பார்த்துட்டு வரதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, இப்படி இருக்குல்ல ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கி திருப்பி அங்கே ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சி போய் காரில் பாருங்க, லக்கேஜ் தூக்குறதுலேருந்து எல்லாமே அரணால் இருக்கான், பேபி அரணால் இருக்கான், அவனை வச்சு செஞ்சிடணும் அவனை. ஓகே, ஸோ நம்மளோட ஃபேவரட் டீ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சார்மினார் டீயை வாங்கிட்டு வரேன். சம பசி காலைல எழுந்துச்சது. இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட் வீடியோ. ஐசக் வந்து தனியாக ஒரு ட்ராவல் போயிருக்காரு அப்படின்றது. திருநெல்வேலியில் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், அவனுக்கு போய் ஹாய்லாம் சொல்லலாம், அவர் ஹாய் சொல்லுவார் அவர். ஆமாம், இங்கே உள்ள ஏறும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு குட்டி தம்பி பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் எங்கே போகிறோம் இங்கே அப்படின்னு அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் ஆயாச்சு, ஐசக்லாம் ஃப்ரெண்ட் ஆகி ஹாய் சொல்லிட்டு போயாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் டான்ஜியா சிஎம் அண்ட் ஷலி. ஆமா மக்களே, ஒரு வீடியோ விளாக் எல்லாம் பண்றாரு ஐசக்கு, அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. பை ஐசோ. ஹலோ ஐசோ, என்ன என்ன பண்ற ஐசோ? எப்படி இருக்கு ஐசோ? விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கேன்.